பிரேம் நல்ல ஒரு நண்பர். யாரிடம் சொல்வேன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம், அதில் ரெண்டு பேரும் ஹோஸ்ட் பண்ணோம். நல்ல கெமிஸ்ட்ரி, நம்ம இயல்பாக என்ன பேசுகிறோமோ இல்லை என்ன அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா அதை தான் ப்ரோக்ராம்லேயே கொண்டு வருவாங்க. அந்த ரியலிசம், அந்த நேச்சுரலிசம் ஆடியன்ஸால் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ பிரேம் இன்னொரு நல்ல கோ ஹோஸ்ட். இப்போ வந்து அறிவிப்புலேருந்து நடிப்புக்கு போவோம். நடிப்புன்னு வரும்பொழுது நிறைய பேருக்கு நகைச்சுவை நாடகம் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு மனசுக்கு வருது வந்து அமளி தும்ளி தான். அமளி தும்ளி நல்லா இருக்குங்க, அது மறுபடியும் வரணுங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்து ரசித்த ஒரு நாடகம் அது வந்து, நீங்கள் வந்து ரவீந்திர நாடக குழு அப்படின்னு வரும்போது ஒரு பட்டாளமே சேர்ந்து ஒரு நண்பர்கள் கூட்டமாக அது வந்து செஞ்சீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஐயோ, மறக்க முடியாத அனுபவம் அது. வந்து எல்லாருமே அப்போ தான் வந்து இளையர்களாக இருந்து வேலைக்கு போக ஆரம்பித்த நேரம். ஸோ அடிக்கடி நாங்கள் லீவ்லாம் எடுக்கவும் முடியாது. ஸோ இரவு 6 மணிலேருந்து காலையில் 4-5 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் ஓடும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் தூங்கிக்கிட்டு திருப்பியும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போய்ட்டு திருப்பியும் 6 மணிலேருந்து ஓடணும். அது என்னன்னாக்கா நாங்கள் அதை க்ரேஷாக 3 மாதத்தில் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆர்டிஜியோட 10th anniversary ஏதாவது வித்தியாசமாக கொண்டு வரணும், மேடை நடிகர்களும் தொலைக்காட்சி நாடகம் செய்ய முடியும், அதை வந்து வித்தியாசமான பிளாட்ஃபார்மில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக யூடிவியோட சேர்ந்து சந்திரமோகன் நாக் அதை டைரக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருந்துச்சு, பட் நிறைய மறக்க முடியாத அனுபவங்களை அந்த க்ரியேட் பண்ணோம். நேரம் முடிஞ்சிருச்சு. ஜி செல்வா சொல்கிறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அவர்கிட்ட கேட்குறதுக்கு என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து பார்க்கணுமா? 4 to 8 o'clock மறக்காமல் வந்து பார்த்துருங்க. இது அந்த நாள் ஞாபகம். கட்டிக்குள்ள எப்பூனில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முந்துறவ யாரும் இல்ல வேணாண்டி விட்டு விடடி நான் தவிச்சாக்கா தண்ணி கூடுடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்னு மேலூர் குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி மேலூர் குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணாளா நமக்குள்ள அறிவு போட வச்சுக்கோ. ஆமா, இனிமே இந்த பாட்டுக்கு இவங்க ஆடுறாங்க, அதை பார்ப்போம்.